கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவாராக என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, ரோமர் 11 அப்போஸ்தலனாகிய பவுல், இஸ்ரவேல் ஜனங்கள் தேடினதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எதை குறித்து இதை சொல்லுகிறார்? தேவன் பிரஜாதிகளுக்கு தந்திருக்கிற இரட்சிப்பையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மையையும் குறித்து அவர் சொல்லுகிறார். தேவாதி தேவன் இஸ்ரவேலர்களை தேடி வந்த பொழுது, மனுவாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்த பொழுது, இஸ்ரவேலர்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. மேசியாவுக்காய் காத்திருந்தவர்கள் மேசியா வந்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவாதி தேவன் பிரஜாதிகளாக, அந்நியர்களாக, தேவனுக்கு விரோதமாக இருந்த நம்மை தெரிந்து கொண்டு அவர் இரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த விலையேறப்பெற்ற இரட்சிப்பு அவருடைய இரத்தத்தினாலும் ஜீவனாலும் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே இந்த இரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்து, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பையும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற தயவையும் வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவாதி தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இஸ்ரவேலர்கள் தேடியும் அடையாத இரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறபடியினாலே நாம் இந்த தயவில் நிலைத்திருக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் தய கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த இரட்சிப்பில் நாம் நிலைத்திருப்போம் என்றால் தேவனிடத்திலிருந்து நமக்கு தயவு உண்டாயிருக்கும். நாம் இரட்சிப்பில் நிலைத்திராவிட்டால், பரிசுத்தத்தில் நிலைத்திராவிட்டால், தேவ சமூகத்தில் நிலைத்திராவிட்டால் நாம் அந்த கிருபையை இழந்து போவோம். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவன் கிருபையாய் உங்களுக்கு கொடுத்த இரட்சிப்பில் நிலைத்திருங்கள். தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு தயவு உண்டாக்கும். கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.